Goodbye. Goodbye. ஐயோ நீங்க இல்ல 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 வேற ஆள் தான் எடுப்பா எடி எடி. அனைவரும் இறைவன் அருள் தரும் திருநாளி பணியை அன்புடனே நாம் செய்வோம். வாருங்கள் இறை மக்களே, பேருங்கள் புது குலமா, வாருங்கள் இறை மக்களே. அன்பை பகிர்வோம், உறவில் உயர்வடைவோம். இதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நம் தேவ அன்னை தூய கன்னிமரியாளின் விண்ணேற்பு பெருவிழா, புதுநன்மை பெருவிழா, நம் நாட்டின் சுதந்திர தின விழா ஆகிய முப்பெரும் விழாவை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இறை இயேசுவின் திரு உடலையும்
திரு ரத்தத்தையும் முதன் முதலாக பெறவிருக்கும் பிள்ளைகளின் சார்பாக திருவிழா வாழ்த்துக்கள் கூறி அன்புடன் வரவேற்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்வின் உயிரும் ஊற்றும் உச்சமும் மையமுமாக இருப்பது நற்கருணை. இயேசு கிறிஸ்து நம்மில் வாழவும் நாம் அவரில் வாழவும் அவராக மாறவும் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அன்புறவை பலப்படுத்த நமக்கு நிறைவாழ்வளிக்கும் உணவாக இருப்பது நற்கருணை. நமது உடலையும் ஆன்மாவையும் அழிவிலிருந்து மீட்டு புனித வாழ்வு நடத்த அருளை தருவது நற்கருணை. பகிர்ந்து வாழாத வாழ்க்கை பயனில்லாத வாழ்க்கை என்பதை நமக்கு உணர்த்தி பகிர்வு வாழ்வு வாழ அழைக்கின்றது நற்கருணை. விலை மதிக்க முடியாத இந்நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியால் தம்மை உதிரத்தத்தில் சுமந்து பெற்றெடுத்து இதுவரையிலும் இறை திருவுளத்திற்கேற்ப பணிந்து மாசற்ற கன்னியாய் இறைவனுக்கு தன்னையே முற்றிலும் அர்ப்பணித்து வாழ்ந்தமையால் இறைவன் அவரை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைய செய்தார். அன்னை மரியாலை போந்து தாழ்ச்சி என்னும் புரட்சி வழியில் அன்பு, தியாகம், பகிர்வு, ஒற்றுமை, இரக்கம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய இறை மதிப்பீடுகளை செயலாக்கி இயேசுவின் திருப்பிரசனத்தை தாங்கி செல்லும் உயிருள்ள நற்கருணை பேழையாக மாறவும் நாம் பெற்ற சுதந்திரத்தை நல்முறையில் பயன்படுத்தி சிறந்த குடிமக்களாக வாழவும் அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று இந்த திருப்பலியை ஜோசப் ராஜ் மரியம் அவர்களுடைய 43rd திருமண ஆண்டு நாளில் நன்றி பலியாக கொடுக்கிறார்கள். இன்று நம்முடைய உயர்மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை ஸ்டான்லி செபாஸ்டினருடைய பிறந்த நாள், எனவே அவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மற்றும் ஃபாதர் ஆர் பி லோபோ அவருடைய நினைவு நாள், அவருடைய ஆண்மையை பார்த்திக்காக ஜெபிப்போம். இன்று அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அனைவருக்கும் அன்னையினுடைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய இந்தியாவின் 69rd சுதந்திர திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளில் சுதந்திர திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று அதிலும் சிறப்பாக இன்று நம்முடைய குழந்தைகள் இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே முதன்முறையாக வரவேற்க இருக்கிறார்கள். திருமுழுக்கு பெறுகிற பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் போம். வாழ்நாட்களிலே நாம் எல்லா நிலைகளிலும் நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு இந்த பிள்ளைகளை அதே விசுவாசத்தில் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பெற்றோர்களாகிய உங்களுக்கு, ஞான பெற்றோர்களாகிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய கிறிஸ்துவ கடமைகளை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த நாளிலே இந்த பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இறைவன் அருளும் ஆசீரும் கிருபையும் இந்த பிள்ளைகளோடு எப்போதும் இருக்கவும், ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இவர்கள் உகந்தவர்களாக வாழவும், நல்ல ஒரு எதிர்காலத்தை காணவும், கடவுளுடைய பிள்ளைகளாக என்றைக்கும் வாழவும் இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய ஆசீரை வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, திருப்பிடி போட்டு தம் தகுதிபம் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்பின் நிறைவா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்வதெல்லாம் சரி என்ற தற்பெருமை கொண்டும், ஒருவன் துன்பம் படும் போது அவனை கண்டு கொள்ளாமல் இருந்தும், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் பொறுப்பற்ற நிலையில் வாழ்கின்றோம். அன்னையின் விண்ணப்ப விழாவை கொண்டாடும் நாங்கள் அன்னையின் குணநலன்களான தாழ்ச்சி, இரக்கம், கீழ்ப்படிதல் ஆகியவற்றை உள்வாங்கி நல்லவர்களாக வாழ வரம் வேண்டி செய்த தவறுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். என் மீது இரக்கம் வை,
ரத்திக்கு சேவிசாயும் உடைத்துக் கொண்டீர். ஆனால் நாங்களோ ஜாதி, இனம், மொழி, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால் உமது அன்பு மக்களை பாகுபடுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களின் இந்த கடின உள்ளத்தை நீக்கி மனிதநேயத்தோடு சமத்துவ வாழ்வு வாழ வரம் வேண்டி செய்த தவறுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். பஞ்சத்திற்கு சேவிசாயும் தம்பையும் கருணையின் தேவமே, சுதந்திர தின விழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் சுதந்திர இந்தியாவில் எங்களுடைய வளர்ச்சிக்காக மனித உரிமையை மீறியும் வாக்குரிமையை சரியான விதத்தில் பயன்படுத்த மறுத்தும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியும் இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் இத்தவறுகளை திருத்தி சகோதரத்துவம், கடமை உணர்வு, நாட்டு பற்று கொண்டவர்களால வரம் வேண்டி செய்த தவறுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வு கடைத்து செல்வாராக. ஆமென். திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னி மரியாளை
ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணக மகிமை கெடுத்துக் கொண்டீரே. எங்கள் அன்னைக்கு நிரளித்த இந்த மாபெரும் கொடைக்காக மகிழ்ந்து உம்மை போற்றுகின்றோம். உம்மடியாராகிய மரியாளை போன்று நாங்களும் முது வார்த்தையின்படி வாழ்ந்து முழுமையான விடுதலை அடையச் செய்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருதுத யோவா எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 19. அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் ஒன்று, பெண் ஒரு காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னீரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேர்கால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேற்றோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகளும் இருந்தன. அது தன் வாளால் மின்மீன்களின் 1/3 பகுதியாய் நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேர்கால வேதனையிலிருந்து அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு ஒன்று அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கொண்டு நடந்து வந்த ஒரு ஆண் குழந்தை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கலவளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 அவரை பேணுமாறு கடவுள் அவரைக்கென செய்திருந்தார். விண்ணகத்தில் ஒழித்த பெரியதோர் அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கண்கள் மகிழ்ந்து பழப்புறம் அவரே என்றும்
பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை முத்துக்கள் 20 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு சாவு வந்தது போல வழியாக இருவர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள் ஆனது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும் பொழுது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்பொழுது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லாம் பகைவரையும் அடிப்பணைய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாகவே வேண்டும். சபையை கடைக்கும். இது ஆண்டோர் மறுவாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வானக தூதரணிகள் மகிழ்கின்றனர். ஆண்டவர் புனித லூக்கானர் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 நிறை வசனங்கள் 39 முதல் 56 முடிய.
நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயாமலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் தொல்லேற்று. இது துய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசிற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசிப்பதே. என் ஆடவரின் தாய், என்னிடம் வர நான் சார். உம் வாழ்த்துறை காதல் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பேருவகையால் தொல்லிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கி முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அறிய நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசுரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மோதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இதோ கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று முதன்முறையாக இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே வரவழைக்கப் போகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் 3 விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 3 பெரும் விழாக்கள். என்ன விழாக்கள் என்றால், முதல் விழா நம்முடைய நாட்டு 69வது விடுதலை பெற்ற அந்த நிறைவு விழா. நம் நாடு ஒரு காலத்திலே ஆங்கிலேயருக்கு அடிமைகளாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் நம்முடைய நாட்டு தலைவர்கள் கத்தியின்றி இரத்தம் சிந்தாமல் போராடி நமக்கு விடுதலை பெற்று தந்திருக்கின்றார்கள். அந்த விடுதலை அடைந்து நாம் 65 ஆண்டுகளை கடந்து விட்டோம். ஆகவே நம் மகிழ்ச்சியோடு நாம் உண்மையாகவே சுதந்திர நாட்டை சார்ந்தவர்கள் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய சின்னமாகத்தான் நாம் இப்பொழுது நம் நாட்டு கொடிகளை இங்கே பறக்க விட்டிருக்கின்றோம். ஆக அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் பெருமைப்பட வேண்டும். நம் அனைவரும் அடிமை உள்ளத்தின் மக்கள் அல்ல, விடுதலை பெற்ற மக்கள், ஆன்மீக விடுதலை பெற்றுள்ள மக்கள், சரீர விடுதலை பெற்றுள்ள மக்கள் என மகிழ வேண்டும். 2வது விழா நம்முடைய அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்த அந்த மகிழ்ச்சியான ஒரு விழா. அவர்களும் இந்த உலகில் வாழ்ந்த பிற்பாடு இங்கிருந்து விடுதலை பெற்று ஆன்ம சரீரத்தோடு மோட்சத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்ற ஒரு மாபெரும் விசுவாச சத்தியத்தை நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். அதை பற்றி பிற்பாடு சில வார்த்தைகள் சொல்லுகின்றேன். இன்றைக்கு சிறப்பாக அன்பார்ந்த பிள்ளைகளே, இது உங்கள் விழா. ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு முதன்முறையாக இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே வாங்கப் போகின்றீர்கள்.
இது புது நன்மை, நன்மையின் விழா. பெரியவர்களுக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு காலத்தில் நாம் கூட இந்த வயதில் இருந்த பொழுது நாம் இந்த நற்கருணை பெற்றிருக்கின்றோம். இதை நாம் விழாவாக கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. உலக புகழ் பெற்ற நெப்போலியனை பற்றி ஒரு கதை சொல்வார்கள், ஒரு நிகழ்ச்சி சொல்வார்கள். நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டை ஆண்ட ஒரு மாபெரும் வீரன், பல யுத்தங்கள் செய்து வெற்றி பெற்றவன். ஆனால் அவனுடைய கடைசி காலத்தில் அவனை கைதியாக பிடித்து எட்னா என்ற தீவில் அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் அவன் இறக்க போகும் பொழுது யாரோ ஒரு ஒரு கேள்வியை கேட்டாராம். என்ன கேள்வி கேட்டாராம், ஐயா உங்களுடைய வாழ்நாட்களிலே சிறப்பான நாள் எது என்று கேட்டாராம். அவர்கள் நினைத்தார்கள், இந்த நாட்டை பிடித்தேன், அந்த நாட்டை பிடித்தேன், இங்கு வெற்றி கொண்டேன் என்று சொல்ல நினைத்தார்கள். ஆனால் அவர் சற்று கண்களை மூடி சற்று நேரம் அமைதியாக சொன்னாராம், என்னுடைய வாழ்நாட்களிலே மிகவும் சிறந்த நாள், இன்றும் நினைத்து மகிழக்கூடிய நாள் எதுவென்றால் நான் புது நன்மை பெற்ற அந்த நாள் தான். புது நன்மை பெற்ற நாளில் தான் உண்மையாகவே நான் மகிழ்ச்சியாகிறேன். என் உள்ளில் ஆண்டவர் வந்தார், நான் அவரோடு பேசினேன், ஜெபித்தேன், அந்த நாளை போல் இன்னொரு நாள் வர முடியாது என்ற உணர்வோடு புது நன்மை பெற்ற நாள் தான் சிறப்பான நாள் ஒரு குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் வளர்ந்து பெரியவர்களாகி முதுமை அடையும் போது கூட சிந்திக்க வேண்டும், இந்த நாள் இயேசு கிறிஸ்து முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கின்றார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் மிக அருமையாக ஞானோபதேசம் படித்திருப்பீர்கள், புதுமை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு சில செய்திகள் உங்களுக்கு நான் வழங்கப் போகின்றேன். புது நன்மை என்றால் என்ன? நீங்கள் நாக்கை நீட்டி நன்மை பெறப்போகின்றீர்கள், வெள்ளையான ஹோஸ்தியை பெறப்போகின்றீர்கள். அது ஒரு அடையாள சின்னம் தான். ஆனால் அந்த ஹோஸ்தி, அந்த அப்பம் எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு நம்மோடு வரவிருக்கின்றார் என்ற அந்த அடையாளமான அந்த அப்பம் வழியாகத்தான் இயேசு வருகின்றார். யார் இந்த இயேசு? அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏதோ நாக்கை நீட்டினேன், அப்பம் பெற்றேன், கண்களை மூடினேன், ஜெபித்தேன், அதோடு நம்முடைய நன்மை இருக்கக்கூடாது. அங்கே வந்தவர் யார்? அவர்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்காக உலகத்திலே பிறந்தவர், நமக்காக உலகத்திலே வாழ்ந்தவர், நமக்காக உலக மக்களோடு ஒன்றுபட்டு இருந்தவர், ஏழைகளை சந்தித்தவர், பாவிகளை மன்னித்தவர், புதுமைகள் பல செய்தவர். இப்படி அந்த இயேசு கிறிஸ்து தன் வாழ்ந்த 33 ஆண்டுகளும் மக்களோடு வாழ்ந்தவர், மக்களுக்காக வாழ்ந்தவர், அதாவது மக்கள் நன்மைகளை பெற வேண்டும் என்று வாழ்ந்தவர். அவர் யார் அணுகினாலும் அவர்கள் உதவிகள் செய்தார். எந்த அளவுக்கு என்றால், ஒரு தொழுநோயாளன் வருகின்றான், ஆண்டவனை குணமாக்கும் என்கின்றான், குணமாகின்ற அவனை குணமாக்குகின்றார். ஒரு பாவி இழுத்து வருகின்றார்கள், இவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும், இவள் விபச்சாரி என்று சொல்லுகின்றார்கள். இயேசு அப்படி செய்யவில்லை, மாறாக பாவம் செய்யாதவன் கல்லை ஏற்றும் என்று சொல்லி அவளை மன்னித்து அனுப்பிவிடுகின்றார். இதுதான் இயேசு கிறிஸ்து. நமக்காக வாழ்ந்தவர், நம்மோடு உலகத்தில் வாழ்ந்தவர், ஏழைகளுக்காக பாவிகளுக்காக வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட இயேசு தான் நம் பார்த்த சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே. தான் சாவதற்கு முந்தின நாள் பெரிய வியாழக்கிழமை என்று ராப்போசனம் உண்ணும் பொழுது, கடைசி போசனம் அதுதான் அவர் உண்டார். அப்படி உண்ணும் பொழுது அந்த சீடரோடு அவர் செய்த ஒரு சிறு நிகழ்ச்சி தான் நம் நற்கருணையாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம். என்ன செய்தார்? ராப்போசன வேளையிலே அந்த இறுதி அந்த விருந்திலே அங்கே அப்பம் கொடுக்கப்பட்டு அப்பத்தை எடுத்தார், அதை பிட்டு, இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று சொல்லி அந்த சீடருக்கு பிட்டு கொடுத்தார். அதன் பிறகு அங்கிருந்த ரசத்தை, திராட்சை ரசத்தை எடுத்தார், அதையும் ஆசீர்வதித்து, இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்றார். அது மட்டுமல்ல, இதை நீங்கள் என் நினைவாக செய்யுங்கள் என்று ஒரு கட்டளையும் கொடுத்து விட்டார். அப்படி என்றால் என்ன? நற்கரணை உருவாக்கினார். எப்படி? இதை உண்ணுங்கள், இதை குடியுங்கள், என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லித்தான் நற்கரணை உருவாக்கினார்.
மறுநாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள் வழியாக சிலுவில் அறையப்பட்டு இறந்து விட்டார். ஆனால் அவர் தொடர்ந்து நற்கிரணின் வழியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவரே சொன்னார், இது என் நினைவாக செய்யுங்கள். அப்படி என்றால் தொடர்ந்து என்னை பற்றி கொண்டாடுங்கள், நற்கிரணை வழியாக என்னை நினைவு கூறுங்கள், உங்களோடு என்றும் இருக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற அதன் விளைவாகத்தான் நம்முடையது நற்கிரணை என்ற அருட்சாதனத்தை தொடர்ந்து கொண்டாடிக்கொண்டே இருக்கின்றது. ஆக அன்பார்ந்தவர்களே, நற்கிரணை இல்லாவிட்டால் திருச்சபை இல்லை, நற்கிரணை இல்லாவிட்டால் நமக்கு வழிபாடுகள் சிறப்பாக இருக்க முடியாது. ஆகவே தான் நற்கிரணை மிக மிக முக்கியமான அருட்சாதனம். இது உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் இன்றைக்கு? நற்கிரணை வாங்கும் பொழுது அந்த முழுமையான இயேசு, இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசு, நமக்காக பாடுபட்டு மறித்த இயேசு இன்று என் வாழ்க்கையில் வருகின்றார், என் உள்ளத்தில் வருகின்றார், என்னோடு இருக்கப் போகின்றார். அன்று எவ்வாறு அந்த பாவிகளோடு பேசினாரோ, அன்று எவ்வாறு அந்த நோய் பிடித்தவரோடு பேசினாரோ, அன்று எவ்வாறு மக்களுக்கு போதித்தாரோ, அன்று எவ்வாறு பசியுற்ற மக்களுக்கு உணவளித்தாரோ, அதே இயேசு தான் இன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே என் வாழ்க்கையில வரப்போகின்றார். அந்த இயேசுவைத்தான் நான் வாங்க போகின்றேன், அந்த இயேசுவோடு நான் பேசப்போகின்றேன், அந்த இயேசுவோடு நான் உரையாடல் செய்ய போகின்றேன் என்றெல்லாம் இங்கு நினைக்க வேண்டும். என்ன சொல்ல போகின்ற இயேசுவிடம், இயேசுவே உம்மை நான் உண்மையாக விசுவாசிக்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன், நீர் என்னோடு இருக்கிறேன் என்பதை நான் முழுமையாக நம்புகின்றேன். ஆகவே நான் வளர வளர இன்னும் அதிகமாக உம்மை நான் சிந்திக்க வேண்டும், உம்மில் நான் வளர வேண்டும், நான் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல பிள்ளையாக பேரெடுக்க வேண்டும், நன்றாக உண்மையாகவே மற்ற மக்கள் உதவிகள் செய்ய வேண்டும், இதெல்லாம் செய்தால்தான் உங்களுக்கு உகந்தவனாக நான் இருக்க முடியும் என்று நினைத்து இப்படிப்பட்ட ஜபத்தின் வழியாக இயேசுவோடு நீங்கள் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். ஆக அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். நாளிலே தான் நன்மை வாங்கிய அந்த நாளை பற்றி மகிழ்ச்சியாக பிற்காலத்திலே நினைப்புக்கு உங்கள் வாழ்க்கையில் நற்கிரணை இடம்பெற வேண்டும். ஏனென்றால் இயேசு உண்மையாகவே முழுக்க இந்த அப்பத்தின் வடிவாக நம்ம இருக்கின்றார், நம்ம பேச வருகின்றார், பேசுவார். இதுதான் உண்மையாகவே இன்றை நீங்கள் செய்ய வேண்டிய அருமையான காரியம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இன்னொரு விழாவையும் கொண்டாடுறதா சொன்னேன், அதாவது அன்னைக்கு மோட்சத்திற்கு எடுக்கப்பட்ட அந்த நாள். முதல் வாசகத்திலே அருமையான ஒரு வாசகத்தை நாம் கேட்டோம். என்ன வாசகம்? அதாவது வானிலே பெரியதோர் அடையாளம் தோன்றியது. குறிப்பாக நம்முடைய ஆலயத்தில் நாம் மயிலை மாத விழாவை கொண்டாடுவதற்காக நானால் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமக்கு இது ஒரு முக்கியமான நாள், அதாவது அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்த நாள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த வாசகம் சொல்லுகிறது, வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது, பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது, அவர் பன்னிர் விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். யார் இந்த பெண்மணி, யாரை பற்றி என்றால் நேரடியாக மாதாவை குறிப்பிடவில்லை, அது ஒரு அடையாள வார்த்தைகள். அதாவது திருச்சபை உண்மையாகவே பெருமையுற்ற ஒரு முதல் நூற்றாண்டு சபையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை அழிக்க வருகின்றார்கள் எதிரிகள், ஆனால் அதை அழிக்க முடியவில்லை. மாறாக அந்த ஆதி திருச்சபையானது மிகவும் மகிழ்ச்சியோடு துன்பத்தில் அவர்கள் தோய்ந்து விட்டாலும் எந்த வகையான இழுப்பும் இன்றி, எந்த வகையான ஒரு தாழ்மையுமின்றி திருச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அடையாளம் தான் அன்னை மரியாள் நமக்கு. அதாவது அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு தான் இறக்கும் பொழுது ஒரு கொடையாக கொடுத்து விட்டு சென்றார். அம்மா இதோ மகன் என்று சொல்லி சென்றாரே அந்த அன்னை மரியாள், இதோ இங்கே விண்மீன் என்ற அடையாளத்தோடு காட்சி அளிக்கின்றார்கள். அதே அன்னை மரியாள் பரிசுத்தாக இறங்கிய பொழுது சீடரோடு இருந்தவர்கள், அந்த அன்னை மரியாள் திருச்சபையின் சார்பாக இருக்கின்றவர்கள். அந்த அன்னை மரியாள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிந்த பிற்பாடு விண்ணகத்திற்கு எடுத்து செய்யப்பட்டால்
ஆகியெல்லாம் அடையாளங்கள், திருச்சபையின் அடையாளங்கள். அப்படி என்றால் அன்னை மரிக்கும் அடையாளங்கள் என்று நாம் கருத வேண்டும். ஆகவே இந்த அன்னை மரியால் யார்? இயேசுவின் தாய். இன்று நீங்கள் வாங்கின நற்கரணியில் இயேசு இருக்கின்றாரே, அந்த இயேசுவின் தாய் தான் இந்த அன்னை மரியாள். இந்த அன்னை மரியால் கூட நமக்கு பக்க துணையாக இருக்க வேண்டும், நமக்கு தாயாக விளங்க வேண்டும், இயேசுக்கு நாம் பிரமாணிக்கமாக வாழ உதவி புரியணும் என்று இன்று குறிப்பாக வேண்டிக் கொள்வோம். ஆக அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த மூன்று விழாக்களையும் கொண்டாடும் பொழுது நம் மகிழ்ச்சியோடு நம் நாட்டிற்காக ஜெபிப்போம். நாடு சந்திக்கின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் கடவுள் தீர்த்து வைக்க வேண்டும், நம் நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று ஜெபிப்போம். அதோடு கூட அன்னை மரியால் நமக்கு பக்க துணையாக இருந்து இந்த பங்கிற்கும் பங்கு மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே அன்னை மரியால் துணை புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக அன்னை மரியால் திருச்சபையினுடைய ஒரு அடையாளம், அந்த திருச்சபையும் சரியாக வழிநடத்த என்று ஜெபிப்போம். அதைவிட சிறப்பாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு தொடர்ந்து வீற்றிருக்க வேண்டும், தொடர்ந்து உங்களை வளரச் செய்ய வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே முன்னேற்றமடைய விளங்க வேண்டும் என்று குறிப்பாக ஜெபிப்போம். ஆமென். அன்புக்குரிய குழந்தைகளே, புதுநன்மை பெறவிருக்கும் பிள்ளைகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபொழுது உங்களுக்காக விசுவாசத்தை உங்களுடைய பெற்றோர்கள் அறிக்கையிட்டார்கள். இன்றைக்கு திவ்ய நற்கனியை வாங்குவதற்கு நேரத்திலே திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்கவிருக்கிறீர்கள். எனவே இவர்களோடு சேர்ந்து நாமும் நாம் பெற்ற திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிப்போம். தக்க இடத்திலே விட்டு விடுகிறேன் என்றும் விசுவாசிக்கிறேன் என்று உங்கள் பதிலுளையை சொல்லவும். மெழுகு திரைகளை இப்பொழுது புதன்மை வாங்கும் பிள்ளைகள் ஏற்றிக்கொள்வார்கள். பிள்ளைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் இதற்கு பதில் சொல்லலாம் இல்லையா? இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ, நீங்கள் பாவத்தை விட்டுடுவீர்களா? விட்டுவிடுகிறேன். உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவத்திற்கும் காரணமாகும் காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறா? விட்டுவிடுகிறேன். இப்பொழுது விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும் சத்தமா இல்லையா? ஓகே. விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிறவன் விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வளப்பக்கு வீட்டெடுப்பான ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கின்றேன். தூய ஆலயம், தூய கத்தோலிக திருச்சபையும், புனிதரின் சமூகத்தையும், பாவ மன்னிப்பையும், உடலின் உயிர்ப்பையும், முடிவில்லா வாழ் விசுவாசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கிடுவதிலே பெருமை கொள்கின்றோம். ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லுவோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் தான் பலன் தரும். நண்பர்களுக்காக ஊரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று உரைத்ததோடு நில்லாமல் அதன்படி வாழ்ந்தும் காட்டிய என் அன்பு ஆண்டவரே, திருச்சபையினை வழிநடத்தும் பொறுப்பை பெற்றிருக்கின்ற தலைவர்களும் அவர்களுடன் உடனிருந்து பணிபுரிய அழைப்பை பெற்றிருக்கின்ற பொது நிலையினரும் உம்மை போலவே உமது இறையரசின் மதிப்பீடுகளை அறிவிப்பதிலும் அதை வாழ்வாக்குவதிலும் எத்துணை இடர்வரினும் மனம் கலங்காமல் இறுதி வரையிலும் மன உறுதியுடன் செயல்பட்டு இம்மண்ணில் இறையாட்சி மலர சிறந்த தூதுவர்களாக விளங்க வரமலர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணிவிடை செய்வதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றுரைத்த அன்பு இயேசுவே, இன்று எம் பாரத நாட்டின் சுதந்திர தின விழாவை கொண்டாடும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும்.
எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் பணியின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் சுயநலம், பெருமை, ஆணவம் இவற்றை களைந்து எவ்வித பாகுபாடுகள் இல்லாமல் மனித நேயத்தோடு மக்கள் நலனையே கருத்தில் கொண்டு ஒற்றுமையுடன் மக்களை வழிநடத்தவும் அதனால் போராட்டமற்ற சமத்துவ உலகினை உருவாக்க அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயன் நானே, என் நாடுகளுக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று முடிந்த அன்பு தெய்வமே, எங்கள் பங்கை நிர்வகித்து வரும் பங்கு தந்தையர்கள் பங்கின் வளர்ச்சிக்காக அவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து பல நல்ல ஆலோசனைகளை தந்து எம் பங்கினை வழிநடத்த அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்று கூறிய அன்பு இயேசுவே, உலக மக்களிடையே பகை உணர்வு, தன்னலம், அகந்தை போன்றவற்றால் இவ்வுலகில் எங்கும் தீவிரவாதம், வன்முறை, கொலைகள், குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இவ்வேளையில் மக்கள் அனைவரும் நீர் தரும் உண்மையான சமாதானத்தின் மேன்மை உணர்ந்து சகோதர மனப்பான்மையுடன் வாழ்ந்து இவ்வுலகை அமைதி பூங்காவாக மாற்ற வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு தரும் உணவு நானே, எனது சதையை உண்டு இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார் என்று மொழிந்த இயேசுவே, இன்று உம்மை முதன் முதலாக நற்கருணை வரவில் பெறும் நாங்கள் நற்கருணை காட்டும் வழியில் நன்மை தீமைகளை கண்டறியும் ஞானத்தையும் எங்கள் வாழ்வின் உணர்வுகளை, உடைமைகளை, திறமைகளை, உறவுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழவும் உமது அன்னையின் வழியில் பிறர் அன்பு பணியில் ஆர்வமுள்ளவர்களாய் தேவையில் இருப்பவருக்கு உதவ நல்ல தாராள மனதினையும் உயர்ந்த எண்ணங்களையும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தை இறைவா, எங்கள் பிள்ளைகள் கேட்ட மன்றாட்டுகளையும் இன்னும் ஏனைய வேண்டுதல்களையும் ஏற்று எங்கள் அனைவரையும் நல்ல கிறிஸ்துவ மக்களாக, இயேசுவை நம்பி வாழும் மக்களாக மாற்றுமாறு உன் திருமகன் அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கும் பள்ளி எல்லாம் உடைய தந்தை கேட்டதாக முடி ஜெபியுங்கள். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, மகிழ்ச்சியுடன் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருப்பதாக. பிளவுபடா உள்ளத்துடன் தம்மை முழுதும் கற்பணித்த அன்னை மரியாளைப் போல நாங்களும் இவ்வரியில் எங்களை முழுமையாக உமக்கரித்து நீர் வழங்கும் நிறைவாழ்வை பெற்றுக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இறைவனின் அன்னையாகிய கன்னிமரியாள் இன்று விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். உயிருக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது பொருத்தமே. கிறிஸ்துவின் மறைவுடலாகிய திருச்சபை அவரோடு இறுதியில் அடைய வேண்டும் வேண்டிய மகிமைக்கு இந்த விண்ணேற்பு தொடக்கமும் முன்னடையாளமாக அமைந்துள்ளது. இவ்வுலகில் பயணம் செய்யும் உடைய மக்களுக்கு இறுதி உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகின்ற ஒரு சாசனமாக விளங்குகின்றது. ஆகவே வானத்தூதரின் அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் முதல் தம்மை கைவிடுத்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பாங்கொள்ளும் எங்களை தூயாய் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, இனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெடும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒலிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் இறந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்து பரம்பரை உம்மை மன்றாடுகிறோம். இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல
பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையிலும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்தவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுட்டேன். என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்ற அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபை விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருட திருளும் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறின் விருந்துக்கு அடைக்க பெற்றவர், பேறு பெற்றோர். நம்பக்குரியவர்களே, இந்த நற்கருணை வழங்கும் நேரம் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே இந்த நற்கருணை விருந்திலே பங்கெடுங்கள். பிற மதத்தை சார்ந்தவர்களும் பிற கிறிஸ்துவ சபைகளை சார்ந்தவர்களும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே அமர்ந்து ஜெபியுங்கள். புதுநன்மை பெறுகின்ற பிள்ளைகள் மெழுகுத்திரைகளை அணைத்து விடவும். முதலிலே புதுநன்மை பெறுகின்ற பிள்ளைகள் திவ்ய நற்கணியை வாங்குவார்கள். அதை தொடர்ந்து பொதுமக்கள் வரவும். Thank you.
அன்புள்ள இயேசுவே, நீர் என் உள்ளத்தில் வந்துள்ளி, நான் உண்மை ஆதரிக்கின்றேன், வாழ்த்தி போற்றுகின்றேன். என்னில் நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் உமது அருள்வரங்களால் என்னை நிரப்பும். என் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் என் பங்கில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். என் இனிய இயேசுவே, உமது ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பி புதுப்படைப்பாக மாற்றியருளும். நான் உமது மனநிலையை பெற்று எல்லா வேளையிலும் உமது இறையாட்சியின் கருவியாக செயல்பட வரம் தாரும். நான் பிறரோடு அன்புறவும் தோழமையும் கொண்டு வாழவும் வறியவர்களுக்கு என்னிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொள்ளவும் தாராள உள்ளத்தை தாரும். எப்போதும் உமது விருப்பத்தையே நிறைவேற்ற உமது ஆவியின் ஆற்றலை அளித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, புனித கன்னிமரியால் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பெற்ற இப்பெருவிழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் நிறுவித்தோம் திருமகன். எங்களுக்கு வழங்கிய திருவுணவை உட்கொண்ட நாங்களும் புனித மரியாளைப் போலவே ஒரு நாளும் மகிமையில் முழுமையாக பங்கேற்போம் என நம்பிக்கையில் வாழச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியா உம்மை மறாடுகின்றோம். அப்படியே சிறிது நேரம் அமரவும். எனது தேசம், எனது பெருமை. இறை அன்னையினுடைய விண்ணீர்ப்பு விழாவும் நமது பாரத தேசத்தினுடைய விடுதலை விழாவின் வாழ்த்துக்களையும் இங்கிருக்கிற முதன்மைக்குரு S.J.Antony சாமி அவர்களின் சார்பாகவும், அதிபர் தந்தை லூயிஸ் மத்தியாஸ் உதவி பங்கு தந்தை சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்களையும் விண்ணேற்பின் அன்னையின் ஆசீர்வாதங்களையும் தருகிறோம். இன்றைய தினம் நமக்கு திருப்பலி ஆட்சி நம்முடைய பங்கு பிள்ளைகளுக்கு இறைவனுடைய உணவை, இறைவனுடைய உயிரை முதன் முதலாக வழங்கி திருப்பலி செவ்வன் வேற்றி சிறந்த மறையுரை நல்கிய அருள்திரு S.J.Antony சாமி அவர்கள் நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு. மிகவும் எளிமையானவர், விவிலியத்திலே புலமை கொண்டவர், விவிலியத்திலே டாக்டர் பட்டம் பெற்றவர். சென்னை மயிலை பேராயருடைய வழிகாட்டுதலிலும் அவர் இந்த மயிலை மாவட்டத்தை சிறப்பாக வழிநடத்துவதில் உதவிகரமாக இருப்பவர் நமது அருட்தந்தை என்றால் அது மிகையாகாது. எதையும் சீர்தூக்கி பார்த்து உணர்ந்து கொள்பவர், சிறந்த குருத்துவ பயிற்சியாளர், பல ஆண்டுகள் பேராசிரியராகவும் பல ஆண்டுகள் குருத்துவ கல்லூரியினுடைய அதிபராகவும் சிறப்பாக செயல்பற்றி எப்பொழுதும் சுறுசுறுப்பாக திட்டங்களை அவர் தீட்டி எந்த நேரத்தையும் வீணாக செலவிடாமல் எல்லாவற்றையும் இறை அரசினுடைய வளர்ச்சிக்காக தருபவர், இன்முகம் கொண்டவர், எப்பொழுதும் இனிமையான வார்த்தைகளால் பிறரை மகிழ்வித்து எப்பொழுதும் தட்டி கொடுத்து பிறரிடமிருந்து அவரிடம் பணிகளை வாங்குவது அவருடைய சிறப்பு. இந்த நாளில் வருகை தந்து அவருடைய கரங்களின் வழியாக இறைவன் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திற்கு வந்தது பெருமை சேர்க்கின்றது. இப்பொழுது நமது அதிபர் தந்தை அருள் திரு லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள் நமது முதன்மை குரு
டாக்டர் S.J.அந்தோணி சாமி அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். அடுத்தபடியாக அவருக்கு ஒரு சிறு அன்பளிப்பு நல்கி வாழ்த்த வருகிறார் உதவி பங்கு தந்தை அருட்டிரு காணிக்கராஜ். அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய வருகை தந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை முதன் முதலாக அவருடைய உள்ளத்திலே வரவழைத்த இயேசுவை கொடுத்த நம்முடைய அருட்தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த பிள்ளைகளை இந்த ஒன்றரை மாத காலமாக தயாரித்த நம்முடைய ஆசிரியர்கள் டீனா, சுஜாதா, மெரிஸ், ஸ்டெல்லா மார்டின், ரபேக்கா மற்றும் ரோசியம்மா, இவர்கள் அனைவருக்கும் பிள்ளைகள் நீங்களும் பெற்றோர்களும் நீங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எனவே கரவழி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். ஒவ்வொருவரிடமும் இவர்கள் ஐவரும் மிகவும் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளை இந்த புதுநிலைமைக்காக தயாரிப்பதிலும் அதே போல உறுதிப்பூசல் சாதனை தயாரிப்பதிலும் மிகவும் சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். அடுத்து பெற்றோர்களுக்கு நான் தொடக்கத்தில் சொன்னது போல உங்களுடைய கடமை, ஞான கடமையை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த ஞான வளர்ச்சியிலே நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்வத்தை, உங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த துடிப்பை நான் பாராட்டுகின்றேன். இத்தோடு அல்ல, இவர்கள் என்றைக்கும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதை நாம் என்றைக்கும் உணர்ந்து இதை செயல்படுத்துவோம். இந்த திருப்பலி கொண்டாட்டத்திற்கு துணையாக இருந்த அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய பாடகர் குழுவினருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அனைவரும் எழுந்து நின்று இறுதி ஜபத்தை ஜபித்து இறை ஆசிரியை மன்றாடுவோம். அனைவரும் தலைவணங்கி சிறப்பு ஆசி பெறுவோம். புனித கன்னிமரியாளனும் பிறந்தும் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவிழும் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாக இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இப்பொழுது குரூப் போட்டோ எடுக்க போயிருக்காங்க, அதனால இங்க முன்னாடி பிள்ளைகள் எல்லாம் வரிசையாக வரும். அற்புதங்கள் அன்றையே பின்னெழுந்தாயே, நற்கருணையமே சுவை எமக்களித்தாயே. அற்புதங்கள் அன்றையே பின்னெழுந்தாயே, நற்கருணையமே சுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 வரே, எம்மை வாழ வைக்கும் வழி துணையும்
சொற்படி வாழ அழைத்திடும் அவர் சொற்படி